சுவையான பெப்பர் பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சது, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு, பெப்பர் தூள், சில்லி தூள். இப் பிரெட் ஆம்லெட் செய்ய போகலாம் வாங்க. அதுமாரி கலக்கூடாது. நெய் வேணாலும் போட்டுக்கலாம், பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் எங்களுடைய ஃபேவரட், எங்களுக்கு நெய் பிடிக்கின்றதுனால நெய் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்கணும். ஆனியனை மட்டும் கொட்டி நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும், உடனே நல்லா வரும். பிறகு பச்சை மிளகாயும் லைட்டாக வதக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. அதை எடுத்து முட்டையில் போட்டுக்கணும். வதக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது மல்லித்தூளியை மல்லி மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பெப்பர் தூள். அடுத்தது சில்லி தூள். தூள் தேவைக்கேற்ப உப்பு அனைத்ததையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதே பேனில் நெய் ஊற்றிக்கங்க. பிரெட் எடுத்து முட்டையில் துவச்சி